சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு அமலுக்கு வந்துள்ளதால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முக ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்பது முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிறப்பித்து உத்தரவுகளில் ஒன்று. இந்த அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்த பெண்கள் அனைவரும் பெரிதும் வரவேற்றுள்ளனர். சிஎம் வந்து ஸ்டாலினா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு 700 ரூபாய் கம்மியாகுது. இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரஷ்ஷில் வந்து டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் எங்களுக்கு டிக்கெட் எடுக்காமல் ஃப்ரீயாக அனுப்புறதுனால கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது எங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பாண்டியிலேருந்து சென்னை வந்திருக்கிறேன். இப்போ தான் இன்றைக்கி செய்தியை கேள்விப்பட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி இந்த பெண்களுக்காக இந்த திட்டத்தை அறிவித்ததுக்காக முதலமைச்சருக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். எல்லாமே டீலக்ஸ் வண்டியாக தான் வரும். ஒயிட் போர்டு எப்போ ஒரு வாட்டி தான் வரும். அதை காக்க முடியாதுன்றதுனால டீலக்ஸில் தான் நாங்கள் ஏறி போவோம். எங்களுக்கு வாளிக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அங்கே அலோட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த முதல்வர் வந்து எங்களுக்காக எங்கள் கஷ்டத்தை புரிந்து இந்த ஃப்ரீயாக இந்த வண்டி விட்டதுக்காக ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சார். இவங்க ஆட்சியில் இது நடந்ததை குறித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நியர்லி 1000 பக்கத்தில் எனக்கு சேவ் ஆகுது. ஸோ அதனால் இவ்வளோ காசை அவங்க மிச்சப்படுத்தி கொடுத்தது எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கொள்கிறோம். குடும்ப செலவை முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெகுவாக குறைத்து விட்டதாக பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அத்துடன் பேருந்தில் கூட்ட நெரிசலில் சென்று டிக்கெட் எடுக்கும் சிரமத்தை முதலமைச்சர் போக்கிவிட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தருமபுரியில் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்த பெண்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். லேட்டஸ்ட்டில் வந்தாக்க 23 ரூபா, இந்த லாங் வண்டியில் வந்தால் 23 ரூபா, 27 ரூபா வாங்குறாங்க. 1 பாயிண்டில் டவுன் இது தனியாரில் வந்தாக்க 20 ரூபா வாங்குறாங்க. லேட்டஸ்ட்டில் வந்தாலும் 20 ரூபா வாங்குறாங்க. டவுன் பஸ்ஸில் போனாலும் 20 ரூபா, வாரத்துக்கு வாரத்துக்கு 40 ரூபா ஆகுது. இப்போ வந்து எங்களுக்கு பிரியா ஓட்டங்கிட்ட எங்களுக்கு மன சந்தோஷம். 45 ரூபா இருங்க சார். எங்களுக்கு சேரு இங்கே வந்து பன்னந்தூர்லேருந்து தருமபுரிக்கு, தருமபுரிலேருந்து ஜிஹெச்சி மாறி போகணும். அப்படி ஆட்டோவில் போகணுன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபா ஆகுது. பஸ்ஸுக்கு போகணுன்னா 10 ரூபா போக வர ஜிஹெச்சிலேருந்து. இப்போ 45 ரூபா எங்களுக்கு. இப்போ பார்த்திங்களன்னா நம்ம ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து எல்லாமே மகளிர் குழுவுக்கு வந்து இலவசமாக பெண்களுக்கு வந்து அறிவிச்சுன்னுக்குறாரு. அது வந்து தேவையான இதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒரு தொழில் செய்கிறவங்க, பூ வியாபாரம் செய்கிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் வியாபாரம் செய்கிறவங்க வந்து இதை வந்து தேவையான அளவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கும் அளவுக்கு மீறி நம்ம செஞ்சக்கூடாது. இது நல்லதாக தான் செஞ்சுருக்கிறாரு. உண்மையிலேயே ஸ்டாலின் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கொள்ளுங்கள். குடும்ப செலவை குறைக்கும் நடவடிக்கை என்று முதலமைச்சரை பெண்கள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.